ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஒரு சூப்பரான ஒரு ரெசிபி பார்க்க போகிறோம். மிச்சம் உள்ள சப்பாத்தி வீட்டில் மிஞ்சிருக்குமே அந்த சப்பாத்தியை வச்சுதாங்க எப்படி வந்து கொட்டு எக்கு கொட்டு பண்ணலான்னு பார்ப்போம். அதுக்கு வந்து மிச்சம் உள்ள சப்பாத்தியை இது மாதிரி சின்ன சின்ன பீஸை தான் வந்து ஒரு கத்திரிக்கோளை வச்சு கட் பண்ணிக்கோங்க. வெங்காயம் 2 வெங்காயம், 2 தக்காளி, பச்சை மிளகாய் 3 பச்சை மிளகாய் பொடிசாக நறுக்கியிருக்கேன். ஒரு கடாயை எடுத்துக்கோங்க. கடாயில் 1 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் கொஞ்சம் சூடாகி வந்தோன்னு கடுகு உளுந்தம்பருப்பு சேர்த்து 1 ஸ்பூன் அளவு போட்டுக்கிட்டு கொஞ்சம் பட்டை, 2 ஏலக்காய், 2 கிராம்பு போட்டுக்கோங்க. நறுக்கி வச்சுருக்க பச்சை மிளகாவையும் வெங்காயமும் சேர்த்து கொஞ்சம் வதக்கி விட்டுக்கோங்க. அதோட கருவேப்பிள்ளை 10-12 இலை கருவேப்பிள்ளை சேர்த்துக்கோங்க. சேர்த்து அதையும் கொஞ்சம் வதக்கி விட்டுக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் அந்த பச்சை வாட போகிற வரைக்கும் கொஞ்சம் வதக்கி விட்டுக்கோங்க. நறுக்கி வச்சுருக்க தக்காளி பழத்தையும் சேர்த்துக்கலாம். தக்காளி பழமாக வாங்கி இது பண்ணுங்கள், அப்புறம் சீக்கிரம் மசியும். அதையும் ஒரு தடவை நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. இதையும் நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. மசாலா என்னென்ன சேர்க்கலான்னு பார்ப்போம். மிளகாய்த்தூள் 1 ஸ்பூன், மஞ்சத்தூள் 1/4 டீஸ்பூன், சிக்கன் 65 பொடி இல்லை சிக்கன் மசாலா இருந்தால் 1/3 டீஸ்பூன் போட்டுக்கோங்க. அதோட 1 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்து இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த தக்காளி வெங்காயத்தோட மசாலா நல்லா மிக்ஸ் ஆகணும். மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. 1 டம்ளர் அளவுக்கு தண்ணி விட்டுக்கோங்க. தண்ணி விட்டு இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஏன் தண்ணி விட்டோன்னா அப்போ தான் நம்மளுக்கு கொஞ்சம் நல்லா கிரேவி கணக்காக மசிஞ்சு வரும். இதை வந்து சிம்மில் மூடி போட்டு 1-5 நிமிஷம் வச்சுருங்க. வெங்காயம் தக்காளி எல்லாம் நல்லா நம்மளுக்கு ஒரு அளவுக்கு மசிஞ்சு வந்துடும். பாருங்கள், தக்காளி எல்லாம் மசிஞ்சாச்சு. இப்போது வேட்டி வச்சுருக்க சப்பாத்தியை அதில் போட்டுக்கலாம். போட்டு இந்த மசாலா எல்லாம் சப்பாத்தியோடு போட்டாகிற அளவுக்கு நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இது மாதிரி 5 மினிட்ஸ் மீடியம் ஃப்ளேமில் வச்சு கிளறி விடுங்க. கிளறி விட்டுட்டு லோ ஃப்ளேமில் மூடி போட்டு 10 நிமிஷம் விட்டுருங்க. இப்போது முட்டை பொரிச்சிடலாம். ஒரு முட்டைக்கால் ஏற்றி எண்ணெய் ஊற்றி நம்ம 3 முட்டையை வந்து ஊற்றி வச்சு அதுக்கு தேவையான அளவுக்கு உப்பும் மிளகு பொடி சேர்த்தாச்சு. சேர்த்து இதை நல்லா கிண்டி விட்டுக்குவோம். நல்லா முட்டையை வந்து நல்லா கிண்டிக்கலாம். இது மாதிரி நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. ஹை ஃப்ளேமில் வச்சு கிண்டுங்க. அப்போதான் நம்மளுக்கு முட்டை சீக்கிரம் இதாகும். இப்போ நம்மளுக்கு முட்டையெல்லாம் கிண்டியாச்சு. தனியாக ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சிடலாம். இப்போ இந்த சப்பாத்தியை ஓப்பன் பண்ணி பார்ப்போம். அதோட இந்த முட்டையும் சேர்த்துக்கோங்க. சேர்த்து ஹை ஃப்ளேமில் 2 நிமிஷம் வச்சு இந்த சப்பாத்தி அந்த முட்டை 2 நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு இந்த முட்டை சப்பாத்தி எல்லாம் மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் ஃப்ளேமை ஆஃப் பண்ணிவிட்டு கொத்தமல்லி இலை போட்டு லாஸ்ட்டில் இறக்கிடலாம். நம்மளுக்கு சூப்பரான ஈஸியான ஒரு சப்பாத்தியில் ஒரு ரெசிபி செஞ்சாச்சு. இது மாதிரி குழந்தைங்களுக்கு கொடுத்தாலுமே விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்களும் ஸ்நாக்ஸ் மாதிரி சாப்பிடலாம். ரொம்ப நல்லா இருக்கும். கண்டிப்பாக இது மாதிரி ரெசிபி வந்து உங்களுக்கு சப்பாத்தி ரொம்ப வேஸ்ட் ஆகிடுச்சு மிஞ்சிருச்சுன்னா இது மாதிரி செஞ்சு ஹெல்த்தியாக சாப்பிடுங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். இதுக்கு மேலாம் நீங்கள் சிக்கனும் போடலாம், சிக்கன் இருந்தால் சிக்கனும் போடலாம். இந்த வீடியோவும் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் மறக்காமல் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அப்படியே சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க. இன்னும் ஒரு சூப்பரான எம்மியான ரெசிபியோடு பார்க்குறேன். தேங்க்யூ.